வணக்கம் நேயர்களே, லெட் மேக் ஸ்டார்ஸ் இன்டூ சூப்பர் ஸ்டார்ஸ். சமுதாயத்தில் உள்ள பிரச்சனைகளை தொழில்நுட்ப ரீதியாக கண்டறிந்து அதற்கான தீர்வை எட்ட முயற்சிப்பதுதான் டெக் ஃபார் ஆலின் நோக்கம். அவ்விதத்தில்தான் நாம் நீட் தமிழ்வழி கல்வி பயிலும் மாணவர்களுக்கான இலவச பயிற்சி, மின்னணு இயந்திரங்களில் உள்ள நம்பகத்தன்மை ஆகியவற்றை பற்றி ஆராய முற்பட்டோம். நாட்டின் நிதி மேலாண்மை தடுமாறினால் நிதிச்சுமை அதிகரிக்கும். நிதிச்சுமை அதிகரித்தால் பொருளாதார மந்த நிலை அதிகரிக்கவே செய்யும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த பொருளாதார மந்த நிலையை கேட்ச் 22 என்றே கூறுவர். இதற்கு தீர்வு காண்பது எப்படி? தகவல்களை சேகரித்தோம், ஆராய்ந்தோம், ஆலோசனையில் மேற்கொண்டோம். இந்த நிலையில்தான் சமீபத்திய நிகழ்வு ஒன்றில் பேட்டியளித்த திரு ரஜினீஷ்குமார் அவர்கள். யார் அந்த திரு ரஜினீஷ்குமார் அவர்கள்? எஸ்பிஐ சேர்மேன், அனைத்து இந்திய வங்கிகளின் கூட்டமைப்பின் ஐபிஏவின் தலைவராக உள்ளார். அவர் என்ன சொல்கிறார்? நாட்டின் ஒட்டுமொத்த ஜிடிபியில் 8% மட்டுமே பங்களிக்கக்கூடிய டெலிகாம் நிறுவனங்களை அவர்களது கடன் பாக்கி தொகைகளை உடனடியாக செலுத்த வேண்டும் என மத்திய அரசும் நீதித்துறையும் தற்போது அறிவுறுத்தியுள்ளது. இந்த நிலையில்தான் திரு ரஜினீஷ்குமார் அவர்கள் இந்த தகவலை வெளிப்படுத்துகிறார். என்ன சொல்கிறார்? இந்த டெலிகாம் நிறுவனங்களை வெயிட் அண்ட் வாட்ச் மோடில் அவர்களுடைய கடன் பாக்கி தொகைகளை வசூல் செய்ய வேண்டும். வெயிட் அண்ட் வாட்ச் மோடில், நிதானமாக அவர்களிடமிருந்து வசூல் செய்ய வேண்டும் என அறிவுறுத்துகிறார். டெலிகாம் நிறுவனங்களை நிர்பந்தித்தால் மிகப்பெரிய பொருளாதார சரிவு ஏற்படும் என திரு ரஜினீஷ்குமார் அவர்கள் கருதுகிறார். இது நாட்டின் வளர்ச்சிக்கும் அந்நிறுவனங்களை மீட்டெடுப்பதற்குமான அறிவு சார்ந்த கண்ணோட்டம். இதே போன்ற கடன் பிரச்சனைகளை நமது ஸ்டார்ஸ் குழுவினரும் சந்திக்கின்றனர். ஸ்டார்ஸ் என்றால் என்ன? நமது டெட் ஃபார் ஆல் குழுவில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ், ட்ரேடர்ஸ், அக்ரிகல்ச்சரர்ஸ், ரிட்டரீஸ், ஸ்டாஃப்ஸ் பணியாளர்கள் அரசு மற்றும் தனியார் துறையை சார்ந்தவர்கள். அவர்கள் மட்டுமல்ல, இதன் விளைவுகளை அவர்களது உறவினர்களும் சந்திக்கின்றனர். இந்த ஸ்டார்ஸ் குழுவில் உள்ளவர்கள் நாட்டின் ஒட்டுமொத்த ஜிடிபியில் 80% இருக்கிறார்கள். இது போன்ற பிரச்சனைகளில் உள்ளவர்களின் விபரங்களை சேகரித்து இணைய மற்றும் தொழில்நுட்ப உதவியுடன் அவற்றை திரு ரஜினீஷ்குமார் மற்றும் உயர் அதிகாரிகளுக்கு கோரிக்கையாக கொடுத்து தீர்வு காண முயற்சிக்கலாம் என்று உள்ளோம். நீங்கள் செய்ய வேண்டியது, இந்த இணைப்பில் உள்ள படிவத்தை பூர்த்தி செய்து தாங்கள் மற்றும் சுற்றத்தாரிடம் பகிர்ந்து மார்ச் 11 எங்களுக்கு அனுப்பவும். நம்மை சுற்றியுள்ளோரின் வாழ்வில் முன்னேற்றத்தை ஏற்படுத்திட முயற்சிப்போம். வணக்கம்.